நெத்தியில் பட்டை கைத்தில் உத்ராட்சை கொட்டை பூணூல் அணிந்து கொண்டு ஒரு பிராமண வடிவத்தில் வந்தவர் யாரு தெரியுமா அண்ணே? அவர் யாரு தெரியுமா? மத்தியில் பாண்டவாரா என்ன ஆசை வந்தவர் மகாராஜன் என் கணவராகப்பட்டவர் அர்ஜுன் மகாராஜன். அந்த வில்லை வளைத்து என்னை மாலையிட்டவரும் அர்ஜுனன். நான் ஒருவருக்கு வாக்கப்பட்டு ஐவருக்கும் அழியாத பத்தினி போய் வாழ்ந்து கொண்டு வருகிறேன். அந்த கதை அஞ்சு பேரை கல்யாணம் பண்ணிக்கணும் பத்தினா ஏன் போன்றாட்டி ஒத்துல கல்யாணம் பண்ணிக்கணும் அவன் ஏத்தினி அண்ணே பத்தினி பத்தினி மனதோ எனக்கு திருவேணன் திருமணம் நடந்ததோ ஒருவர் என் மாமையாரின் சொல்லின் பிரகாரமாகவே நான் ஐவருக்கும் அறியாத பத்தினி போல் இன்று வரையும் வாழ்ந்து கொண்டே வருகின்றன. தினத்திலே நான் யாரை காண வேண்டும்? கணவர் அப்படியே அது ஓடிவா செல்வதற்கு அழகோ சாற்று வழியாக நீயோ செல்வாய்.
அந்த சமயத்தில் ஒரு முள்ளின் மீது சேலை இருந்தாலும் இது ஆணா இருக்குமா பெண்ணா இருக்குமா என்று எழுத்து பார்க்கும் தன்மை கொண்டவர் நீ. ஆகையினாலே ஆகையினாலே நீ வந்து பாலலோகத்தை மட்டும்தான் நான் செல்கின்றேன் என்று எனக்கு சத்தியத்தாரும் ஐயா. சாமி நீங்கள் பாலாலோகத்தான் செல்கின்றேன் என்று சத்தியம் செய்து கொண்டு அப்படியா சத்தித்திரம் நீங்களோ சத்தியம் செய்தால் அது என்ன அவசியம் சத்தியம் என்பது உண்மை சத்தியம் என்பது உண்மை சத்தியம் என்பது அப்படி அடுத்த அப்படி எனக்கு அப்படி பாதாள உலக சென்று கொண்டிருக்கிறோம். ஆமா செலக்கிற தளத்திலே அதுவா இது எல்லா திசை இது நம்ம சாப்பிடறதுக்கு வேணுமா திசை அப்படியா சரி கிடையாது அந்த திசை வேண்டாம் அது மட்டும் இல்லாமல் இதற்கு நேர் திசை அப்படி இந்த திசையில இருக்கிறது இந்த திசை இதா இது பாண்டிச்சேரி வாயின் ஷாப்புக்கு போறவங்க ஒன்னா இருக்கின்றது யார யார எட்ட மாதிரி குயில வச்சு போறீங்களோ அப்படி இதுவோ பாதாள உலகம் அப்படி செல்லபடியில ஆமா இந்த திசையில என்ன நாடு இருக்கிறது அதுவான உனக்கு என்னடா மொத்தம் முடிக்கிற மேச கொத்துல உனக்கு அப்படியா நகரஞ்சா டேய் அறுவச்சவனே மதவா இந்த திசையில ஆணைக்குந்தி அமராவதி வட்டணம் அது மட்டும் இல்லாமல் இந்த ஆணைக்குந்தி அமராவதி வட்டணத்துல ஜென்மாமன் தங்கே Thank you.
அப்படி மதவா சென் மாம்பழ தங்கி ஆமா சுபத்ரா மாளிகை என்ற திசையில் இருக்கிறது. ஆமா ஒரு ஒரு சென்று சுபத்ரையை பார்த்து விட்டு